இறந்து விட்டேன் என்பதாக ஒரு இடத்துல சொல்கிறேன். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அப்படியே நடந்து விடும் என்று சொன்னால் நடந்தே விடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்திருக்கலாம். சிறையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அவரோடு சிறையில் இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள், காணாத கனவை கண்டதாக அவரிடத்திலே சொல்வார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கொடுப்பார்கள், அப்படியே அந்த வாலிபர்களுக்கு நடந்துவிடும். ஆகையால் நாம் கனவு கண்டால், நல்ல கனவாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவா நான் கண்ட கனவு எனக்கு ஹைராக நலவாக இருந்தால் அதை ஏற்படுத்தித்தார், நான் கண்ட கனவு தீமையாக இருந்தால் அந்த தீமையிலிருந்து என்னை பாதுகாத்தவர்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். தவிர பிறரிடத்திலே யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. என்றால் சொல்லி அவர் தவறான விளக்கத்தை கொடுத்து விட்டால் நமக்கு அப்படியே நடந்துவிடும். இன்னைமிக்க ஹாஜியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கனவு கண்டால் அவர்கள் சொல்லி விளக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், நேற்றைய இரவு நான் ஒரு கனவை கண்டேன் என்பதாக சஹாபாக்களிடத்தில் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு முக்கிய செய்தியை நமக்கு சொல்ல போகிறார் என்ற ஆச்சரியமாக ரசூலுல்லாஹி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்றைய இரவில் நான் கண்ட கனவில் காபாவுடைய சாவி என்னுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. மக்காவை விட்டு போய் 6 வருடங்கள் ஆச்சுங்க, ரசூலுல்லாஹ் அந்த கனவை காண்கிறார்கள், என்னுடைய கரத்திலே காபாவுடைய சாவியை கொடுக்கப்படுகிறது, நான் எஹ்ராம் அணிந்த வண்ணமாக காபாவை தவாஃப் செய்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது அல்லாஹ் எனக்கு கனவின் மூலியமாக கொடுத்த கட்டளை, நான் உம்ரா செய்ய போகிறேன் என்று சொன்னவுடன் இந்த செய்தி மதினா முழுவதும் பரவிருச்சு. அப்படியே பரவின உடனேயே 1400 சஹாபாக்கள் என்பதாகவும் அறியப்பட்டு வருகிறது. 1500 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்களும் உங்களோடு உம்ரா செய்ய வருகிறோம் என்பதாக எல்லோரும் கூடிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்து வருகிறார்கள். மதீனா வாசிகளுடைய மீகாத் துல் ஹுனைஃபா என்று சொல்லக்கூடிய மீகாத், அந்த மீகாத்துக்கு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு இஹ்ராம் அணிந்தவர்களாக சொன்னார்கள், நாம் உம்ரா செய்ய செய்கிறோம், உம்ரா செய்ய செல்கிறோம், மக்கா வாசிகள் இடத்திலே அவர்களை தாக்குவதற்கோ போர் செய்வதற்கோ நாம் செல்லவில்லை, அதனால் யாரும் ஆயுதங்களை எடுத்து வரக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். பயணத்திற்கு தேவையான சிறிய ரக கத்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப துல் ஹுனைஃபாவில் இருந்து புறப்படக்கூடிய சமயத்தில் மதீனா வாசிகள் மக்கா உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் மக்கா குஃபார்களிடத்திலே அனுமதி பெற வேண்டும். அப்போ ஒரு நபரை அனுப்பி ஒற்றரை அனுப்பி என்ன செய்கின்றார்கள், இப்படி நாங்கள் 1500 நபர்கள் உம்ரா செய்வதற்காக வருகிறோம், நீங்கள் அனுமதி தாருங்கள் என்பதாக ஒரு நபரை சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் செய்தியை சொன்னவுடன் மக்கா வாசிகள் விரண்டு கொந்தளித்து விட்டார்கள். மீண்டும் இந்த முஸ்லிம்கள் இந்த மண்ணுக்குள்ளே நுழைந்து விட்டால் நம்மளுடைய நிலைமை மிக மோசமாகிவிடும், இவர்களை பாதியிலே தடுத்து நிறுத்துவான் சிறந்தது என்பதாக ஒரு முடிவை செய்து ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவருடைய தலைமையில் 200 நபர்கள் குதிரைப்படை வீரர்களை அனுப்பி செய்கின்றார்கள், நீங்கள் பாதியிலே தடுத்து மதீனாவிற்கு நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த ஹாலித் பின் வலீத் என்ன செய்கின்றார், 200 நபர்களோடு சேர்ந்து என்ன செய்கின்றார், ரசூலுல்லாஹினுடைய படையை அங்கு தடுத்து நிறுத்துகிறார்கள். அந்த ஹாலித் பின் வலீத் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை வைத்தார்கள், அஸ்ஸைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வால் என்பதாக அவருக்கு பெயரை வைத்தார்கள். அந்த ஹாலித் பின் வலீத் என்ன செய்கின்றார், ரசூலுல்லாஹினுடைய படையை தடுத்து நிறுத்துகிறார். அந்த சமயத்தில் லுஹருடைய நேரம் வருகிறது, முஸ்லிம்கள் அழகிய முறையில் ஒளி செய்துவிட்டு லுஹர் தொழுகையை தொழுகின்றார்கள். முதல் முதலில் ஹாலித் பின் வலீத் முஸ்லிம்கள் தொழுகையை அப்பொழுதுதான் பார்க்கிறார். எல்லோரும் சஜிதாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஹாலித் பின் வலீத் உள்ளத்திலே நினைக்கிறார், இந்த முஸ்லிம்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு தொழுகையை தொழுதால் இந்த சஜிதாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த நபர்களுடைய கழுத்தை நாம் வெட்டிவிட வேண்டும், வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய கழுத்தை வெட்டிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பதாக உள்ளத்தில் தான் நினைத்தார், யாரிடத்திலுமே சொல்ல கிடையாது. அப்ப அடுத்த தொழுகை வரக்கூடிய சமயத்தில் முதல் தொழுத தொழுகைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், போரில் நாம் எப்படி தொழுகுவோமோ அந்த முறையை தான் கையாள வேண்டும். அப்ப பாதி நபர்கள் தொழுகிறார்கள், பாதி நபர்கள் பாதுகாப்பு நிற்கிறார்கள். ஹாலிதுடைய வலிதுடைய உள்ளத்திலே பயம் ஏற்பட்டு விட்டது. முதல் தொழுகைக்கு மாற்றமாக இவர்கள் தொழுகிறார்கள், நான் உள்ளத்தில் தான் நினைத்தேன் இவர்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்பதாக, இந்த முகமதுக்கு எப்படி தெரிந்தது என்பது எனக்கு தெரியவில்லை, உண்மையில் அல்லாஹுடைய ரசூலாக இருப்பார் அவர் என்பதால் அவருடைய உள்ளத்திலே பயம் வந்து விட்டது. சொன்னார்கள், இவர்கள் வழியை மறைத்து விட்டார்கள், நாம் வேறு வழியை தேர்ந்தெடுப்போம் என்று இந்த வருவதற்காக வேண்டி வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை எழுப்பினால் நபியினுடைய ஒட்டகத்தினுடைய பெயர் கஸ்வா, அந்த ஒட்டகத்தை எழுப்பினார்கள், ஒட்டகம் எழுந்திருக்க மறுக்கிறது. சஹாபாக்கள் முயற்சி படுகிறார்கள், சொன்னார்கள், யார சொல்லுல்லா, உங்களுடைய ஒட்டகம் முரண்படுகிறது யார சொல்லுல்லா. சல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் கஸ்வா, சாந்த குணம் படைத்தது, முரண்பிடிக்காது, ஆனால்
அல்லாஹ் என்ன செய்தான், யானை படையை எப்படி தடுத்து நிறுத்தி ஒரு விஷயத்தை சொன்னானோ அதே போன்று என்னுடைய ஒட்டகத்தையும் தடுத்து நிறுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறான். இந்த முஸ்லிம்கள் மக்கா வாசிகள் நம்மை உம்ரா செய்வதற்காக வேண்டி ஏதாவது தடை செய்து ஒப்பந்தம் செய்ய சொன்னால் நாம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னவுடன் ஒட்டகம் தானாக இருந்திருக்கிறதா? அப்ப அங்கிருந்து புறப்பட்டு தான் இந்த ஹுதைபியா இந்த இடத்திற்கு வந்து என்ன செய்தார்கள், 1500 சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னசரமான ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த இடத்திலே தங்குகிறார்கள். இது மக்காவிற்கு போகக்கூடிய வழி அல்ல, இது ஜித்தாவிற்கு போக வேண்டிய வழி. அப்ப இந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். இங்கு தங்கக்கூடிய சமயத்தில் மக்கா உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய புறத்திலிருந்து யாராவது ஒரு நபரை பேச்சுவார்த்தைக்காக நீ அனுப்பணும். அப்ப யாரை அனுப்பலாம் என்பதாக சுல்லாலிசம் கேட்கக்கூடிய சமயத்தில் உமர் அலி அல்லாஹு தஆலாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். உமர் அலி அல்லாஹு சொன்னார்கள், யார சொல்லலாம், மக்கா குஃபார்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வேற, நான் ஒரு கோபக்காரன், நான் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் முடிவுக்கு வராது யார சொல்லலாம். ஆதலால் நாம் என்ன செய்வோம், உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவை தேர்ந்தெடுப்பு அனுப்புவோம் என்று சொன்னவுடன் எல்லோரும் யோகவித்து சொன்னார்கள், உஸ்மானை நாம் அனுப்புவோம் என்பதாக. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலாவை தேர்ந்தெடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பப்படுகிறது. மக்கா உள்ளே சென்றவுடன் அவர்களை என்ன செய்தார்கள், அழைத்துக் கொண்டார்கள், வாருங்கள் உஸ்மானே, அஹலன் வசஹலன் உஸ்மான், நீங்கள் வாருங்கள், நீங்கள் வேண்டால் உம்ரா செய்து கொள்ளுங்கள், தவாஃப் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் தடை விதிக்க மாட்டோம். ஏனென்றால் அவர் மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் உஸ்மான் பெரிய ஒரு செல்வந்தர், அவரிடத்திலே கடனை வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காத மக்கள் தான் அந்த மக்கள். அப்ப என்ன செய்தார்கள், அவருக்கு கண்ணியத்தை கொடுத்து நீங்கள் வேண்டால் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை இல்லத்தை தவாஃப் செய்யாதவரை நான் செய்ய மாட்டேன், நீங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொன்னவுடன் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்பதாக. அந்த சமயத்தில் ஒரு பொய்யான ஒரு செய்தியை ஒருவர் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள், நாங்கள் உஸ்மானை கொலை செய்து விட்டோம் என்பதாக. செய்தி கிடைத்தவுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் குந்தளித்து விட்டார்கள், உண்மையில் உஸ்மான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றவரை இவர்கள் கொலை செய்திருந்தால் நாம் அல்லாஹுக்காக இந்த மக்கள் மீது போரை நடத்துவோம், தாக்குதலை ஏற்படுத்துவோம், என்னுடைய கரத்தின் மீது பையத்து செய்யுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் அனைவரும் என்ன செய்தார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அந்த மரத்திற்கு கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், அனைத்து சஹாபாக்களும் பையத்து செய்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் புறம் இருந்துவிட்டு ஓட மாட்டோம், இந்த தாக்குதலில் புறமுதுகிட்டு நாங்கள் ஓட மாட்டோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் போரை செய்வோம் என்பதாக அனைத்து நபர்களும் பையத்து செய்கிறார்கள். அதில் அல்லாஹ்வுடைய கரமும் இருந்தது. அந்த பையத்திற்கு பெயர் தான் பையத்து ரிதுவான், அல்லாஹ் பொருந்தி கொண்ட பையத் என்பதாக சொல்லப்படும். பையத்து ஷஜர், அந்த மரத்திற்கு கீழே இருந்து செய்ததன் காரணமாக அந்த பையத்து ஷஜர் என்பதாகவும் சொல்லப்படும். கண்ணியமிக்க ஹாஜிகளே, இப்ப பையத்து செய்து விட்டார்கள், ஆனால் இவர்களுக்கு தெரிந்து விட்டது நம் மீது தாக்குவதற்காக தயாராகி விட்டார்கள் சொன்னவுடன் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா விட்டு விட்டார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா சலாமத்தாக வந்து சேர்கிறார்கள். அதற்கு பிறகுதான் தெரிந்தது இவர்கள் பொய்யான ஒரு தகவலை பரப்பி இருக்கிறார்கள் என்பதாக. இப்ப காஃபிர்கள் செய்கிறார்கள், நீங்கள் ஒருவர் சென்றிட செய்யுங்கள், அவர்களை பார்த்து வாருங்கள், முஸ்லிம்கள் எந்த நிலைமையில வந்திருக்கிறார்கள், அவரிடத்திலே ஆயுதம் இருக்கிறதா என்பதாக நீங்கள் பார்த்து வாருங்கள் என்பதாக. உருவத்துவன் மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு குஃபாரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அவர் வந்து முஸ்லிம்களை பார்க்கிறார், யாரிடத்திலும் ஆயுதம் கிடையாது, யாரிடத்திலும் ஆயுதம் இல்லை, அவர் நன்றாக பார்க்கிறார், யாரிடத்திலும் பெரிய ஆயுதங்கள் கிடையாது, எஹ்ராமுடைய நிலையிலே வந்திருக்கிறார்கள், உம்ராவிற்காக வந்தவர்கள் ஒரு கால்நடையும் தேர்ந்தெடுத்து அதனுடைய அடையாளம் விட்டு கழுத்திலே மாலையிட்டு வந்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் அவர் நோட்டமிட்டு போய் சொன்னார், நான் முஸ்லீமுடைய புறத்திலிருந்து நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன், உண்மையில் அவர்கள் உம்ரா செய்யத்தான் வந்திருக்கிறார்கள், நம்மை தாக்குவதற்காக வேண்டி போர் செய்வதற்காக வேண்டி அவர்கள் வரவில்லை. சொல்லிவிட்டு சொன்னார், நான் பல நாடுகளுக்கு நான் தூதுவராக சென்றிருக்கிறேன், கிஸ்ரா, கைசர், ரோம், ஷாம் தேசங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன், அந்த சமயத்தில் அங்குள்ள அரசர்களையும் நான் பார்த்திருக்கிறேன், அந்த மக்கள் அவர்களுக்கு அடிபணிவதை விட இந்த முஹம்மது என்பவர் தன்னுடைய தோழர்களை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார் சொன்னால் அவர் ஓடச் செய்து விட்டு வடியக்கூடிய தண்ணீரை கீழே விட மாட்டார்கள், அதை எப்படியே எடுத்து நசைத்தார்கள், மேனிலே தழுவிக்கொள்கிறார்கள், அவர் துப்பினால் எச்சியை பூமியில் விடாமல் எடுத்து கையிலே எடுத்து தன்னுடைய மேனிலே தழுவிக்கொள்கிறார்கள், ஒரு விஷயத்தை சொன்னால் உடனடியாக அதை அடிபணிந்து நசைந்தார்கள், அந்த செயலை நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார், உண்மையில் உம்ரா செய்யத்தான் வந்திருக்கிறார், நாம் அனுமதி கொடுப்போம் என்று சொன்னவுடன் குஃபார்கள் மீண்டும் சொல்லிவிட்டார்கள், நாம் கொடுக்க மாட்டோம் என்பதாக. அடுத்து என்ன செய்கிறார்கள், சுஹைர் இப்னு அம்ரை என்ன செய்கிறார்கள், தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த குரைஷி மக்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து நீங்கள் சென்று அந்த முஹம்மது இடத்திலே ஒரு ஒப்பந்தத்தில் செய்து வாருங்கள் என்று அந்த முஷ்ரீக்கன்கள் என்ன செய்தார்கள், முஷ்ரீக்கன்கள் ஒன்று கூடி ஒரு நாலு ஒப்பந்தத்தை தயார் செய்கிறார்கள். அதாவது முதல் ஒப்பந்தம் என்ன சொன்னால், இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி நாங்கள் தரமாட்டோம், அடுத்த வருடம் நாங்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதி தருவோம், இரண்டாவது நாங்கள் மக்காவை விட்டு என்ன செய்வோம், வெளியிலே போயிருவோம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்கா உள்ளே வந்து மூன்று நாட்கள் தங்கி இருந்து உம்ராவை செய்து
விட்டு நீங்கள் வெளியேறின பிறகுதான் நாங்கள் மக்கா உள்ளுக்கே வருவோம். மூன்றாவது விஷயம், நீங்கள் எங்களிடத்திலே 10 வருடத்திற்கு போர் செய்யக்கூடாது. நாங்களும் உங்களிடத்திலே போர் செய்ய மாட்டோம். ஏனென்றால் இவர்கள் போர் செய்து இவர்கள் மக்களையும் இழந்து விட்டார்கள், ஆயுதங்களை இழந்து விட்டார்கள். இந்த 10 வருடத்தை கொடுத்துட்டா இதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், சேகரித்து விடுவோம் என்பதற்காக வேண்டி 10 வருடம் டயத்தை கேட்டார்கள். சல்லாசம் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். மூன்றாவது நான்காவது விஷயத்தை சொல்கின்றார்கள், யாராவது மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மதீனாவிற்கு வந்து விட்டால் அவருக்கு நீங்கள் தங்குவதற்கு நீங்கள் தங்குமிடம் கொடுக்கக்கூடாது, தங்குமிடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது ஒருவர் மக்காவுக்கு வந்து விட்டால் நாங்கள் விடமாட்டோம், பிடித்து வைத்துக் கொள்வோம் என்பதாக இந்த 4 நிபந்தனைகளை ஒப்பந்தங்களை எழுதி கொண்டு வந்த சுஹைல் இப்னு அம்ர் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார். நான் குஃபாருடைய புறத்திலிருந்து உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் இருந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் உம்ரா செய்வதற்கு அனுமதி கொடுப்போம் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒப்பந்தத்தை படியுங்கள் என்பதாக. அந்த ஒப்பந்தத்தை படிக்கப்படுகிறது, இந்த வருடம் உம்ரா செய்ய அனுமதி கிடையாது, அடுத்த வருடம் உம்ரா செய்ய அனுமதி தருவோம், 10 வருடத்திற்கு போர் செய்யக்கூடாது, நாங்களும் செய்ய மாட்டோம். மக்காவிலிருந்து தப்பித்து வந்தால் மதீனாவிற்கு வந்தால் திருப்பி அனுப்ப வேண்டும், மதீனாவிலிருந்து ஒருவர் மக்காவுக்கு வந்து விட்டால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டார்கள். அலியை கூப்பிட்டு சொன்னார்கள், அலியே இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் எழுதுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய சமயத்தில் அலி ரலி அல்லாஹுத்தான் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு மேலாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று எழுதியவுடன் சொன்னார்கள், யார சொல்லலாம், பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எழுதிவிட்டேன் என்பதாக. அந்த சுஹைல் சொன்னார், எங்களுக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் யார் என்பது தெரியாது, பிஸ்மில்லாஹோட ஒருதுல அர் ரஹ்மான் அர் ரஹீம் எங்களுக்கு யார் என்பது தெரியாது, ஆதலால் நீங்கள் பிஸ்மிக் அல்லாஹும் உங்களுடைய அல்லாஹினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன், அப்படித்தான் எழுத வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியிடத்திலே அலியே அந்த அர் ரஹீம் அர் ரஹ்மானை அடித்து விடுங்கள். யார ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய திருநாமத்தை என்னுடைய கரத்தில் அடிப்பானா, நான் அடிக்க மாட்டேன் யார ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இடத்திலே காட்டப்பட்டது, ரசூலுல்லாஹ் அடித்து விட்டார்கள். அடுத்து என்ன செய்கின்றார்கள், இந்த ஒப்பந்தத்தை செய்யக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹும் சுஹைலும் ஹம்ராம் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எழுதப்படுகிறது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் சுஹைல் இப்னு அம்ர் என்பதாக. அவர் சொன்னார், நாங்கள் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ரசூலாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை நாங்கள் முஹம்மதாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ரசூலுல்லாஹி என்று எழுதியதன் காரணமாக நாங்கள் ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி ரசூலாக ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் உங்களிடத்திலே போர் செய்ய மாட்டோம், உங்களை தடுத்து நிறுத்திருக்க மாட்டோம், தடுத்து நிறுத்திருக்க மாட்டோம். ஆகையால் நீங்கள் எப்படி எழுத வேண்டும், நீங்கள் உங்களுடைய தந்தையினுடைய பெயரை வைத்துத்தான் எழுத வேண்டும். மின் முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ஆகிய நான் தான் இந்த ஒப்பந்தத்தை செய்கிறேன் என்பதாக எழுத வேண்டும். இப்போ ஒப்பந்தத்தை எழுதி முடிக்கப்படுகிறது, சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள், யார சொல்லலா, நாம் உண்மையான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல நாம் ஏன் இந்த ஒப்பந்தத்திற்கு நாம் அடிபணிய வேண்டும், நாம் இவர்களை தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னவுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு எதை அறிவிக்கின்றானோ அதைத்தான் நான் செய்கிறேன், உங்களுக்கு பார்த்தால் வெளிரங்கத்தில் இது தோல்வியாக தெரியலாம், ஆனால் இதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை வெற்றி அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்பொழுது இந்த வேலைகள்லாம் முடிந்து விட்டது, ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. இந்த ஒப்பந்தத்தை போட்டு முடிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் கைகளும் கால்களும் சங்கிலியால் பிணையப்பட்டு ஒரு மனிதர் என்ன செய்கிறார், நடக்க முடியாமல் வருகிறார், வந்து நபியிடத்தில் சொல்கிறார், நான் அபு ஜந்தல், என்னுடைய பெயர் அபு ஜந்தல், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்னுடைய தாயும் தந்தையும் செய்தார்கள், என்னை சங்கிலியால் பணியப்பட்டு வீட்டிலே அடைத்து வைத்திருந்தார்கள், யார சொல்லலாம், நான் வீட்டினுடைய செவரை ஏறி குதித்து நான் தப்பித்து வந்து விட்டேன், என்னை மதீனாவிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்ன சமயத்தில் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள், ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது, முஸ்லிம்கள் வந்தால் அங்கு அழைத்து செல்லக்கூடாது என்பதாக ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது, ஆகையால் நீங்கள் திருப்பி சென்று விடுங்கள் என்பதாக அபூ ஜந்தலுக்கு சல்லாஸ் அவர்கள் அந்த நசீகத்தை செய்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர் சொல்கிறார், என்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியவர் யார் தெரியுமா, யார சொல்லலாம், உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்ய வந்திருக்கிறாரே சுஹைல் இப்னு அம்ர், அவர்தான் என்னுடைய தந்தை, அவர்தான் என்னை சங்கிலியால் பிணையப்பட்டு கட்டி போட்டு என்னை வேதனை செய்கிறார், யார சொல்லலாம் என்று தேம்பி தேம்பி அழுகிறார்களாம். சஹாபாக்கள் சொன்னார்களாம், யார சொல்லலாம், இவரை நாம் அழைத்துச் செல்வோம், ஒப்பந்தத்திற்கு முஸ்லிம்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள், நீங்கள் அவரை அனுப்பி விடுங்கள் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிடுகிறார்கள். உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்த முஸ்லிம்கள் 409 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே தடுக்கப்பட்டு விட்டார்கள், உம்ரா செய்ய முடியவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ராவை நிறைவேற்றாதன் காரணமாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் கொண்டு வந்த கால்நடைகளை அறுத்து விட்டு என்ன செய்ய வேண்டும், மொட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும், செய்யுங்கள் என்று சொன்னவுடன் எந்த சஹாபாக்களும் செய்யவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்காமல் ஆகிவிட்டார்கள் சஹாபாக்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உம்மு ஸலமா என்னுடைய தோழர்களுக்கு நான் கட்டளையிட்டேன், யாருமே செய்யவில்லை. யார ரசூலுல்லாஹ், உண்மையில் அவர்களுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும்,
மதினாவிலிருந்து புறப்பட்டு உம்ரா செய்ய வந்தார்கள் மக்காவாசிகள். அதோடு அன்சாரிகளும் சேர்ந்து வந்தார்கள். யாருமே நிறைவேற்ற முடியாமல் திருப்பி போகக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சென்று அதை நிறைவேற்றுங்கள், உங்களுடைய தோழர்கள் செய்வார் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் வேகமாக தன்னுடைய கூடாரத்தை விட்டு போய் வெளியில போய் என்ன செஞ்சார்கள், தன்னுடைய கால்நடையை அறுத்து விட்டு முட்டையெடுத்துக் கொண்டார்கள். சஹாபாக்களும் அதையே போல் செய்து விட்டார்கள். கண்ணியமிக்க ஹாஜியிலே, இந்த இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் தண்ணீருக்கு மிக பற்றாக்குறை. இதற்கு முன்னால் ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணறுடைய பெயர் தான் ஹுதைபியா. அந்த கிணற்றிலே ரசுல்லா என்ன செய்தார்கள், ஒரு ஈட்டியை கொடுத்து அந்த கிணற்றிலே நீங்கள் உள்ளே குத்துங்கள் என்று சொன்னவுடன் குத்தப்பட்டது, தண்ணீர் பீரிட்டு வந்தது. 1500 சஹாபாக்களும் கால்நடைகளும் பருகிய பிறகு இன்றைக்கும் வரைக்கும் அந்த கிணத்திலே தண்ணீர் இருக்கிறது. ஆனால் கிணற்றை மட்டும்தான் நான் பார்க்க முடியாது. கனிமிக்க ஹாஜிகளே, இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு சகிப்புத்தன்மை என்பது அவசியம். 450 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து உம்ரா செய்யாமல் செல்லக்கூடிய சமயத்தில் சகிப்புத்தன்மையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். கவலையோடு செல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, நபியே நிச்சயமாக தெள்ள தெளிவான வெற்றியை உங்களுக்கு சமீபமாக நான் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ஃபதஹ மக்கா, மக்காவுடைய வெற்றியை பத்தி முன்கூட்டியே அறிவிப்பு செய்தான். சஹாபாக்களுடைய உள்ளங்களும் சந்தோஷம் அடைந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் உதேபியா உடன்படிக்கை செய்யப்பட்ட இந்த இடம். அல்ஹம்துலில்லாஹ், பார்த்து விட்டு சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் வாகனத்துக்கு வாங்க. இமாம் ஒரு மரம் சொன்னாங்களே, அந்த மரம் இப்ப இல்ல, எல்லாரும் மரம்னவன எல்லாரும் அதை பார்த்தாங்க. மரம் இல்ல, இப்ப இந்த இடம் நடந்த இடம் இது. கொடுத்துருவோம், முடியாது, இங்கே கொடுத்துருவோம். Wait, what?